ஹலோ, திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் கார் சயின்ஸ். இப்போ நம்ம வேலைச்சேரி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கியா சோனட் வந்திருக்கு. ஸோ அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டயர் பாடிக்கு பிபிஎஃப் லேமினேஷன் பண்ணியிருக்கோம். டெட்டில் வேக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ல ஸ்மார்ட் ஷீல்ட் கம்ஸ் வித் 3 இயர்ஸ் வாரண்டிக்கான ஃபிலிம் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம ரேப் ஓவர் பண்ணியிருக்கோம். பிபிஎஃப் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்ட் பாடி மேலே செட்டில்ட் ஆகிற டஸ்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக வைப் பண்ணும்போது 12 மார்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரா பெயிண்ட் பாடியில் வந்து இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ரெசிஸ்டன்சி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங்கோ இல்லை வந்து ஒரு க்ரௌடட் ஏரியா பார்க்கிங்ல வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் போடுறது, தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ போடுற ஸ்கிராச்சஸ்ல வந்து பாடியோட பெயிண்ட் இம்பாக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம பிபிஎஃப் வந்து லேயர் பண்றோம். ஹைவேல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா லாரி பின்னாடி எல்லாம் நம்ம போகும்போது அது வந்து ஒரு சிப் ஸ்டோன் மார்க் ஆகும். பெயிண்ட் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நம்ம வந்து இந்த சேரு சகுதியில் ஓட்டும் போது இப்போ வந்து அது வந்து காஞ்சிட்டு பிறகு நம்ம வைப் பண்றதுக்கு யோசிப்போம் இல்லையா. ஸோ நீங்க பிபிஎஃப் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண வேண்டாம். ஸோ டேரக்டா கண்ணை மூடிட்டு வைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுல ஜனாலே நம்ம ஸ்கிராச் இம்பாக்ட் ஆகாது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹைட்ரோஃபோபிக்கோட வரும் இந்த ஃபிலிம். ஸோ ஹைட்ரோஃபோபிக்னும் போது பாடி மேல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோ மழை தண்ணியோ இல்ல வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் நிறுத்தும் போது அந்த பைப் லைன்ல வர ஏசி தண்ணியோ பாடியில வந்து இம்பாக்ட் எதுவுமே கிரியேட் பண்ணாது. ஸோ ஈஸி டு வைப். ஸோ அந்த மாதிரி அக்குமுலேட் ஆனா கூட நம்ம ஈஸியாக வைப் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப மரத்து கீழே பார்க் பண்ணும்போது இந்த ட்ரீ கம்ஸ், பேர்ட் டிராப்ஸ், பேர்ட் டிராப்ஸ் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூரிக் ஆசிட் அந்த பேர்ட் டிராப்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம விடும் போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பெயிண்ட் உள்ள ட்ரெயின் அவுட் ஆயிடும். பிபிஎஃப் இருக்கும்போது அதுல அந்த மாதிரியான சான்சஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுல இருந்துமே நம்ம வண்டிக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதுல இன்னொன்று ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னா செல்ஃபி லிங்கிற ஒரு விஷயமும் பிபிஎஃப்ல உண்டு. ஸோ ஸ்கிராச் ஆனாலுமே பெயிண்ட் ஏரியால ஒன்ஸ் ஸ்கிராச் ஆச்சுன்னா ஆனது ஆனது தான். ஸோ அதை வந்து நம்ம ரீடைன் பண்ண முடியாது. ஸோ ரீபெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம ரீடைன் பண்ணிக்க முடியும். பட் பிபிஎஃப்ல நீங்க போகும்போது அந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் கூட எப்படின்னா 90 டிகிரி ஃபாரன்ஹீட் இந்த மாதிரி இருக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவா செல்ஃபில செல்ஃப் ரெசிஸ்டன்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பிபிஎஃப்ஓட அட்வான்டேஜஸ். அண்ட் தென் இந்த பர்டிகுலரா இப்ப பிராண்டுக்கான விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். இந்த வண்டிக்கு நம்ம ரேப் ஓவர் பண்ணிருக்கிறது வந்து பிபிஎஃப் கம்ஸ் வித் செராமிக் ஆல் ஓவர் எல்லாமே ஒரு டாப் கோட் செராமிக் வந்து டர்டில் வேக்ஸோட பிராண்ட்லேயே வந்து 10H+ன்ற ஒரு வேரியன்ட் வந்து டாப் கோட் பண்ணிருக்கும். ஸோ இது ஆல் ஓவரா ரேப் ஓவர் பண்றதுக்கு ஆன காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 999. ஸோ இந்த வண்டி ஃபுல்லாவே டிராப் ஓவர் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் தென் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செராமிக் டாப் கோட்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே இட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ் அரௌண்ட் 1 lakh. அண்ட் தென் இதோட வாரண்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து அபிஷியலா வந்து நம்ம கம்பெனியோட இ வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணியும் கொடுத்துருவோம். ப்ராப்பரா டாக்ஸேஷன் பில்லோட எல்லாமே ப்ராப்பரா நம்ம இன்வாய்ஸுமே பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரியான பிபிஎஃப் இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டர்டில் வேக்ஸ் இல்லாம செவரல் பிராண்ட்ஸ்க்கான பிபிஎஃப்மே நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி டர்டில் வேக்ஸ், நம்ம அவரி டெனிசன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கார்வார் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி செவரல் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி ரேப் ஓவர் பண்ணா கீழே இருக்க பயோல டிஎம் பண்ணுங்க.